Hello friends, good evening. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா TNPSC ல அதாவது GK சம்பந்தமா கரண்ட் अफेयर्स பார்க்க போறோம். அதாவது நடப்பு நிகழ்வுகள். அதுல வந்து ஐனா சபையால் அறிவிக்கப்பட்ட முக்கிய நீங்க இன்னும் யோயோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா red color subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே bell பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் அதாவது 1978 இயர்ல இருந்து ஒவ்வொரு அந்த ஆண்ட வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. சர்வதேச பெண்கள் ஆண்டா குழந்தைகள் அது மாதிரி அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயர் வைத்திருக்காங்க. ஓகேங்களா, 1978 ஆண்டை என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டா சொல்றாங்க. 1981 ஆண்டை சர்வதேச ஊனமுற்றோர் ஆண்டா சொல்றாங்க. அதாவது நான் வந்து ரொம்ப முக்கியமான இயரை மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அதனால நான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான இயர் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 1981 என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச ஊனமுற்றோர் ஆண்டா சொல்றாங்க. அடுத்து 1985 சர்வதேச குழந்தைகள் ஆண்டா சொல்றாங்க. அடுத்து 1986 சர்வதேச அனைத்துலக ஆண்டு. 1990 என்னன்னா சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 1992 சர்வதேச விண்வெளி ஆண்டு. 2003 என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச நன்னீர் ஆண்டு. 2004 சர்வதேச அரிசி ஆண்டு. 2010 சர்வதேச பல்லுயிர் பெருக்க ஆண்டு. அடுத்து 2011 சர்வதேச காடுகள் ஆண்டு. 2015 சர்வதேச ஒளி மண் வகை ஆண்டு. இந்த 2015 எல்லாம் டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்டின்ல கேட்டுட்டாங்க. அதாவது சர்வதேச ஒளி மண் வகை ஆண்டா. அடுத்து 2016 சர்வதேச பருப்பு வகை ஆண்டு. அடுத்து 2018 வந்து சர்வதேச திணைகள் ஆண்டா இப்போ இந்த இயரை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சர்வதேச திணைகள் ஆண்டா அறிவிச்சிட்டாங்க 2018. இது இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இனிமே வர எக்ஸாமில் 2018 என்ன இயர் எந்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சர்வதேச திணைகள் ஆண்டு. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். 2018 சர்வதேச திணைகள் ஆண்டா அறிவிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கு அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அந்த இயரை மட்டும் படிச்சுக்காம அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் படிச்சுக்கணும். அதுக்கு முந்தின ஒரு 2 இயர்ஸ் அதையும் படிச்சுக்கலாம். ஓகே, அப்போ 2016 சர்வதேச பருப்பு வகை ஆண்டு, அது மாதிரி அதுக்கு முந்தின இயரையும் படிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக 2018 வந்து எல்லாரும் படிச்சிருப்பாங்கங்கிறது தெரியும். அப்போ எல்லாருமே ஆன்சர் போட்டுருவாங்க. அப்போ 2016-15 ரிலேட்டடாக கேட்டால் தெரியாது அப்படின்றதுக்காக 2016-15 வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த க்வெஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ், அதுக்கு பின்னாடி 2 இயர்ஸ் அது மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இயர் பை இயராக தான் போடுவாங்க, ஒவ்வொரு இயருக்காக தான் போடுவாங்க. அதனால் 2019 இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல, 2018 தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜனவரியில். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.